2024 மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் எல் முருகன் போட்டியிட உள்ளதாக பாஜக மாநில இளைஞரணி தலைவர் ரமேஷ் சிவா தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பட்டியலின மக்களுக்கு திமுக அரசு ஏதும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு உருவாக்கிய வேலைவாய்ப்பு நிதி உதவி ஏதும் பட்டியலின மக்களுக்கு சென்று சேரவில்லை என குற்றம் சாட்டிய அவர், 2024 மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் எல் முருகன் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என குறிப்பிட்டுள்ளார். சென்னை துறைப்பாக்கத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மளிகைப் பொருட்கள் டெலிவரி செய்யும் நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலாங்கரை அடுத்த வெட்டுவாங்கேணி பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் தனியார் மளிகைப் பொருட்கள் டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பொருட்களை வழங்க சென்றபோது அங்கிருந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளார். இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் ஜெயபாலை கைது செய்தனர். பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா நிறைவு நாளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் கடந்த 29ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா தொடங்கி 10 நாட்கள் விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து சென்றனர்.